கேடி ராஜேந்திர பாலாஜியினுடைய அதிகாரம் அக்கிரமம் அதனால தான் ஏன் சீட்டு விடுதலை சார் கேடி ராஜேந்திர பாலாஜியை வச்சு கட்சியா கட்சியை வச்சு கே டி பாலாஜியா எங்கள் பத்திரிக்கை மீடியாக்கிட்ட பேட்டி விடுத்தா போகாதுங்க கேடி ராஜேந்திர பாலாஜி எந்த தொகுதியில் நாலும் சரி என்னை வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன் கூலிப்படையை வைத்து ஏ விடுவேன் யாரையாச்சும் வச்சு ரெண்டு பேரை போட்டுவிட்டு நான் ஆஜராஜ் சொல்லிட்டு நான் செலவு பார்த்து நான் எத்தனை கேஸை பார்த்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரே இன்றைக்கு காசு இருக்கிறது பணம் இருக்கிறது பதவி இருக்குதுங்கிற திமுறில் கட்சியை காப்பாற்று தான் இன்னுமே ஆண்டவனால் என்னால் காப்பாற்ற முடியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இவங்கி விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களுடைய தலைமையில் இங்கே எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து நிர்வாகிகளிலும் இன்றைக்கு சார் அவர்களை சந்தித்து இன்றைக்கு இயக்கத்தில் இணைந்ததை நாங்கள் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம்

நல்லது கட்டத்தில் எப்படி தொகுதி மக்களுக்கு நான் அணுகிருக்கேன் தொகுதி மக்கள் வந்து நடு நனநிலையாளர்கிட்ட கேளுங்க அங்கே இருக்கிற மாற்றுக் கட்சி சமுதாயத்துக்கு மாற்றுக் கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க இல்லை அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் கேளுங்க ராஜவர்மனை ஏற்றுக்கிடலாம் ஒரு லட்சம் பேர்ட்டை விசாரிக்க சொல்லுங்கள் தொண்ணூறாயிரம் பேர் ராஜவர்மனுக்கு சொல்லலைன்னா எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படி தான் முதலமைச்சர்ட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் இதை விட யார் சொல்லுவாள் என்ன காரணம் கே டி ராஜேந்திர பாலாஜியினுடைய அதிகாரம் அக்கிரமம் அதனால தான் எனக்கு சீட்டு கொடுக்கல சார் கே டி ராஜேந்திர பாலாஜியை வச்சு கட்சியா கட்சியை வச்சு கேட்டிருந்த பாலாஜியா சைத்ராஜ் பாலாஜிக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு அண்ணாதிமுக என்ன அவ்வளோ தூரம் என்ன அவருக்கு என்ன செல்வாக்கா இருக்குது ஏன் பத்தாண்டு காலம் வந்து அங்கே சாத்தூர் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் வந்து மாவட்ட செயலர் மந்திரி மீடியாக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சந்தித்து வந்து ஆய் போய் நான் வல்லவேன் அது இதுன்னு சொல்கிறார்ல ஏன் மறுபடியும் போட்டி விட முடியாதாங்க சிவாஜி தொழிலை போட்டி விட்டுட்டும் பார்ப்போம் அங்கே போட்டிட்டு அவர் வெட்டி விட்டாரா இருக்கும் எனக்கு அரசியல் வாழ்க்கையே வேண்டாங்க ஏன் ஓடுறது ராஜபுடயத்துக்கு ஏன் சிவகாசி தொழில் உழச்சவன் இல்லையா ராஜபடையம் தொழில் அங்கே உழைச்சவங்க கட்சிக்காரங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்க கூடாதா ஏன் சாத்தூர் தொகுதியில் கட்சிக்கே உழைக்காதவனுக்கு ஒரு ஆள் சீட் கொடுக்குற உனக்கு வேண்டியதுன்னா உனக்கு வேண்டாத ஆளுகளுக்கு சீட்டு கொடுக்க கிடையாது வேண்டாத அளவுக்கு சீட்டு கொடுக்க கிடையாது உனக்கு வேண்டிய ஆளுக்கு சீட்டு கொடுக்குறது அங்கே கட்சியை தோக்கடிக்கே வளர்க்குறது மாற்றுக் கட்சிக்கு வந்து மறைமுக தொடர்பு வைத்துக்கிட்டு பூராமே எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சீட்டை ஒதுக்கிறதுனே இவர் தான் எந்த கட்சி போய் எந்த கட்சியில் சீட்டு வாங்கணும்னு சொல்கிறது இவர் தான் இப்போ எழுபடலை அம்மா இருந்த காலத்தில் வந்து ஏமாற்றி ஓடிச்சு இன்றைக்கி அதே வானியில் இன்றைக்கி முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்ட்டையும் இன்றைக்கி வந்து பொய்யாக சொல்லிக்கிட்டு உழைக்கிறவங்களை அடையாளப்படுத்தாமல் கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறவங்களை அடையாளப்படுத்தாமல் மூணு ஒரு பட்டியலில் ஏழு தொகுதியில் எந்த ஒன்றிய சார் நகரசர் எழுதி கொடுத்துக்கார் ஒரு பட்டியலை துளைச்சிவிடுங்க முதலமைச்சருக்கும் தெரியும் துணை முதலமைச்சருக்கும் தெரியும் இன்றைக்கி ஏழு தொகுதியில் வெற்றி பெறக்கூடியவங்க பட்டியல் கொடுத்ததில் முதலமைச்சர் கையில் இருக்குது தனியாக பிரைவேட் இன்டெலிஜென்ஸில் எடுத்திருக்காரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் யாருமே அவங்க கொடுத்த இப்போ சீட்டு கொடுத்துருதுல யாரும் வெற்றி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கலையே எப்படி வெற்றி விடுறாங்கன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்து முடிஞ்சோன்னே பாருங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் முடிந்தவுடன் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பார்கள் இது காலத்தின் கட்டாயம் எங்களை போன்ற உண்மையான தொண்டர்கள் எல்லாம் உண்மையான நிர்வாகிகள் எல்லாம் விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அருமை அண்ணன் ஒன்றிய செயலாளர் ஏ எஸ் ராமராஜ் பாண்டியன் அவர்களும் இங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் எனது அருமை தம்பி ஏ ஆர் மணிகண்டன் அவர்களும் நாங்கள் இருபதுக்கு இருபது ஒன்றிய கவுன்சில் வெற்றி பெற்ற தொகுதி அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கே வந்து இருபதுக்கு இருபது தமிழ்நாட்டிலே சென்றவங்க ஒன்றிய கவுன்சில் பூராமே திமுக டெப்பாசிட்டி வந்துச்சு மதிமுக டெப்பாசிட்டி வந்துச்சு அப்படி வந்து நாங்கள் கட்சிக்கு உழைச்சி அனைத்து சமுதாய மக்களுடைய ஆதரவையும் பெற்று அனைத்து கட்சி மக்களுடைய ஆதரவையும் பெற்று ஏழை எளிய மக்கள் ஆதரவை பெற்று நாங்கள் வெற்றி பெற்ற ஒன்றிய கவுன்சிலர் அங்கே ஒன்றிய சேர்மன் வைஸ் சேர்மன் அன்ன போஸ்ட் மாதிரி எடுத்திருக்கோம் சிவகாசி தொகுதியில் எத்தனை ஒன்றிய கவுன்சில் ஜெயிச்சார்னு மோல் நீங்கள் கேளுங்க மீடியாக்கட்டில் நீங்கள் கேட்குற கல்வி சரியான கல்வியாக இருக்கணும் ஏங்க நீங்கள் ராஜவே சாத்து தொழிலருந்து சிவகாசி தொகுதியிலிருந்து எதுக்கு ராஜபாளையம் தொகுதி போகிறீங்க எத்தனை ஒன்றிய இருங்க உங்கள் ஒன்றியத்தில் உங்கள் தொகுதியில் உங்கள் யூனியனில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பஞ்சாயத்து யூனியனுங்க நீங்கள் எத்தனை பஞ்சாயத்து யூனியனை பிடிச்சிங்க ஏங்க பத்திரிக்கை மீடியாக்களில் பேட்டி கொடுத்தா போகாதுங்க நாங்கள்லாம் களத்தில் மக்களோட மக்களாக சாத்தூர் தொகுதியில் உங்கள் வீட்டு வேலைக்காரன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களோடு உங்களாக இருப்பேன் உங்களில் ஒருவனாக இருப்பேன் எனக்கு வாக்கு தாருங்கள் என்று சொன்னேன் எனக்கு வாக்கு அளித்தார்கள் இரண்டு ஆண்டு காலம் நான் ஆற்றிய பணிகள் எனது தொகுதி மக்களுக்கு தெரியும் தொகுதி மக்கள் நடைபெற சட்டமன்ற தேர்தலிலே அங்கே யார் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவார் நம்ம தொகுதிக்கு யார் நல்லதை செய்வார் யார் உண்மையாக இருப்பார் யார் விசுவாசமாக இருப்பார் என்பது சாத்தூர் தொகுதி மக்களுடைய தீர்ப்பிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு கழக தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு கழக நிர்வாகிகளுடைய வேண்டுதலோடு கழக தொண்டர்களின் வேண்டுதோடு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு மக்கள் செல்வர் அருமையண்ணன் டி டி தினகரன் அவர்கள் தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் கழகத்தில் இணைந்திருக்கின்றேன் சொல்லுங்கள் இருக்கு ஆரம்பம் ஆரம்பம் ஆகும் ஆரம்பம் ஆகியிருக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் இருக்கோம் அப்போ தான் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நிழலோடு நிழலாக முப்பத்தெட்டு ஆண்டு காலம் இந்த தமிழகத்திற்கு புரட்சித் தலைவிக்கு பாதுகாப்பாக இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை பாதுகாத்து அம்மாவை பாதுகாத்து உங்களையெல்லாம் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த இவர்கள் செய்த சின்னம்மாவுக்கு செய்த துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள்

அங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம் நாடார் சமுதாயம் நாக்கியர் சமுதாயம் இந்த இருந்து இது ஆதரவாளர் சமுதாயம் தலித் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் யாதவர் சமுதாய மக்கள் செட்டியார் சமுதாய மக்கள் பிள்ளைமார் சமுதாய மக்கள் இவருக்கு எந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இவர் எந்த சமுதாயத்தை அரவணைச்சி வச்சுக்கிட்டாரு எந்தெந்த சமுதாயத்துக்கு அங்கே ராஜவலயத்தில் வந்து முன்னாள் எம்எல்ஏ கோவால்சாமியை வேட்டியை கழட்டி விட்டத அவர் மறந்துடுவாங்களா அங்கே பிள்ளமார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை இவர் என்ன செய்தார் என்று தெரியும் அது மறந்துடுவாங்களா இல்லை முக்களத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த என்னை வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன் கூலிப்படையை வைத்து ஏ விடுவேன் யாரையாச்சும் வச்சு ரெண்டு பேரை போட்டுவிட்டு நான் ஆஜராக சொல்லிட்டு நான் செலவு பார்த்துக்குவேன் நான் எத்தனை கேசை பார்த்துவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு இது எங்கள் முக்களத்துவ சமுதாயம் ஏற்றுக்கிடுவாங்களா இது தேவேந்திரகுள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த சிவகாசி பைப்பாசி ராமசாமியை பேசினார் அந்த மக்கள் அவங்க குல சமுதாய மக்களை ஏற்றுக்கிடுவார்களா இன்றைக்கு காசு இருக்கிறது பணம் இருக்கிறது பதவி இருக்கிறங்கிற திமுறில் எல்லாத்தையும் வந்து கட்சிக்காரங்களை பேச முடியாது இன்றைக்கி இருக்கிறாங்க அண்ணாதிமுகவில் இருக்கிற தொண்டை பூரா நான் பேசுறதை கண்டு அப்படியே ஒன்று மனம் குழுந்துருப்பான் எல்லாம் பொறுத்து பொறுத்துருக்காங்க எலெக்ஷனில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எங்கள் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனை அத்தனையும் அத்துபடியாக தெரியுங்க எனக்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே என்னென்னு கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுக்கலாம் இவங்க எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்க இவங்க எப்படி நாட்டில் ஆட்சி ஆள முடியும் எப்படி இவங்க கட்சியை காப்பாற்றுவாங்க கட்சியை காப்பாற்றுதெல்லாம் இன்னுமே ஆண்டவனாலேயே அதிமுகவை காப்பாற்ற முடியாதுங்க கத்தியமாக சொல்கிறேன் என் விட்டு சொல்கிறேன் இன்றைக்கு சின்னமாக ஒருவளால தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அண்ணாதிமுக தொண்டை தயவு செய்து அங்கே வந்து ஒரு முப்பது பேர் அமைச்சராகிறதுக்கும் ஒரு நூற்றி முப்பத்தம்பது பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் இந்த கட்சியை சின்னாவினப்படுத்தி இந்த கட்சியை பாலாக்கி இந்த கட்சியை அடகு வச்சு ஒருத்தன் ஒருத்தன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் சொல்ல முடியும் இது முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு கொண்டு அவங்களும் வியாபாரம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அதுக்கப்புறம் கடையை மூடிட்டு போகும்னு அவங்க தயாராகிட்டாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால நான் வந்து உங்களெல்லாம் கிஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து நான் பதவிக்கோ பணத்துக்கோ எந்த ஆசைப்பட்டேன் கிடையாது முப்பது ஆண்டு காலம் நான் அண்ணாதிமுகவில் விருது மாவட்டத்தில் ராஜபுரிமை எப்படின்னு தெரியும் சாதாரண கூலி தொழிலாளி விவசாய வீட்டுக்குள்ள சாதாரண சாஞ்செட்டி சம்பந்த அந்த இருக்கிற டிரைவராக ஓடி இருக்கிற கட்சிக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அந்த கட்சியை உழைச்சி எத்தனையோ வேற வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ராஜபுரிமை ஏனியாக இருந்திருக்கேன் எனக்கு சார் வந்து இப்போ என்னத்து பழக்கம் கிடையாது தொண்ணூற்றி ஏழுல பரிவளத்தில் இருக்கும்போதே நான் போய் சாரை பார்த்து சந்தித்து ஆண்டாள் கோயிலுடைய அச்சகர்களில் கூப்பிட்டு போய் சந்தித்தவன் எங்களுடைய மாணிக்கராஜா சொன்னார் ரைட்டு நான் மாணிக்கராஜா சொன்னால் சரியாக இருக்கும் நம்மளும் வந்து எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் சத்தியமாக சொல்கிறேன் சாத்து தொகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஐயா பொதுச் செயலாளர் டிடிவி திலங்கரன் அவர்களை சந்தித்தேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த கட்சி நல்லா இருக்கணும் இன்றைக்கு தினகரன் அவர்களுடைய எல்லாம் சொல்கிறாங்க யாருங்க சின்னம்மாவை பார்க்க ஏங்க சின்னம்மாவை சின்னம்மாவை பேசுகிறாங்க யாரும் பேசுறதுக்கு நாங்கள்லாம் உள்ள பொறுமை போயிருந்தது சின்னம்மாவை பேசுகிறேன் என்ன அவங்க ஒரு சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா அவங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொங்கு இருந்து வன்னியர் மண்டலத்திலேருந்து ஆதிர சமுதாயத்திலேருந்து தேவேந்திர சமுதாயத்திலிருந்து தலித் சமுதாயத்து வரைக்கும் செட்டியார் சமுதாயத்து பிள்ளை அனைத்து சமுதாய மக்களுக்கும் செஞ்சு கொடுத்தவங்க சின்னம்மாங்க எத்தனை மந்திரியை உருவாக்குனாங்க ஆ இல்லை டிடிவி சாரை பார்க்காம யார் வந்து எந்த மந்திரி பதிவு வாங்கினாங்க எனக்கு தெரியுங்க டிடி சேர கொடுப்போம் எத்தனை பேர் எம்எல்ஏ வாங்கிருக்கேன்னு தெரியும் எனக்கு தெரியும் எத்தனை பேர் மந்திரியா இருக்காங்கன்னு தெரியும் பாவம் இன்னைக்கு ஏதோ நீங்கள் பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க அவங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க காலம் அது வந்து பொதுச்சியாளர் அம்மா மக்கள் பொதுச்சியாளர் அண்ணன் தான் சொல்லணும் நான் எனக்கு அதெல்லாம் விருப்பம் ஒன்று கொடுத்துருக்கேன் எல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொடுத்தா சந்தோஷம் கொடுக்காட்ட ரெட்ட சந்தோஷம் ஏங்க நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க தலைவர் சேர்ந்து நீங்கள் மீடியாக்கள் வந்து நல்லா வந்து எவங்க தின்னு கொளுத்து போயிருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கணும் மீடியாக்கள் நீங்கள் எப்படின்னா சின்னம்மாவை சின்னம்மாவில் சின்னம்மா வந்து யார் புரட்சி தலைவி அம்மா வந்து உற்சவர் சின்னம்மா வந்து மூலவர் அம்மா வெளியே வரும்போது நீங்கள் கும்பிடுவீங்க ஆனால் உள்ள ஆ மூலவரில் உட்காந்து இயக்கிறது யார் புரட்சி தலைவி சின்னம்மா முப்பத்தெட்டு ஆண்டு காலம் இயக்கிறது யார் சின்னம்மா அதாங்க உற்சவர் வந்து புரட்சி தலைவி அம்மா மூலவர் வந்து சின்னம்மா சின்னம்மா தாங்க இந்த இயக்கத்தை இயக்கினாங்க அம்மாவை இயக்குனாங்க இது ஊரறியும் உலகறியும் இன்றைக்கி ஏதோ அவங்கள வந்து சின்னம்மாவை பாவம் எல்லாம் நினைக்கிறாங்க சின்னம்மா அமைதியாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அமைதியாக இல்லை உங்களுடைய வரலாறு பூரா அந்த இடத்த இந்த தேர்தலில் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு தான் அம்மா ஒதுக்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு அம்மாவை சொல்லுவாங்க பழிய போடுவாங்க சின்னம்மா தான் இதுக்கு காரணமாங்க டிடிவி சார் தான் காரணமாங்க இதுக்கு மக்கள் சிறுவர்கள் தான் காரணமாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ திட்டத்தை கொண்டு வந்தால் திட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து துரோகத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க தாங்க ஏற்றுக்கொடுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து புரட்சித் தலைவர் அம்மாவோ இடத்துல சொல்லி நல்லது கட்டெல்லாம் சொல்லி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை அமைச்சர் அத்தனை தலைவர் அத்தனை மாவட்ட செயலாளர் ஆக்குனது சின்னம்மாங்க சின்னம்மா வந்து மூலவர் அம்மா வந்து உச்சவர் இதில் கண்டிப்பாக வந்து அது அண்ணாதிமுக தொண்டை அம்மா வர விரும்ப மாட்டாங்க எப்படி போய் அம்மாவை போய்ச்சாரதுக்கு வீடு ஊராக கூட்டு கூப்பிட்டு வந்துட்டேம்மா நீங்கள் தான் சேரணும் தாயே தங்கம் அப்படின்னாங்களோ போட்டு பூரா பேச்ச மாற்றுறாங்க இன்னி ஆட்டோமேட்டிக்காக நிரந்தரமாக இந்த கட்சியை காப்பாற்றுறது சின்னம்மா தான் வருவாங்க அது எந்த மாற்றம் இல்லாது மக்கள் செல்வர் போய்ச்சாரு அம்மா தலைவர் தான் வருவார் டிடிவி திரன் சார் தான் வருவார் மறைந்த முதல்வர் நீங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் அம்மா இருக்கும்போது வந்து ஒரு தொகுதியில் வந்து மூணு பேர் செலக்ட் பண்ணுவாங்க போலீஸ் ரிப்போர்ட் வாங்குவாங்க இன்டெலிஜன் ரிப்போர்ட்டில் வாங்குவாங்க அந்த மூணு பேரையும் பார்ப்பாங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து சரி ரைட்டு சீட் நான் பார்த்துக்கிறேன் மூணுத்துலேயும் யாராச்சும் அறிப்பேன் வேலைய பார்க்கணும் இவங்க ஒரு தொகுதியில் இரநூறு பேர் கட்டிருக்காங்க ஒரு தொகுதியில் நூற்றம்பது பேர் கட்டிருக்காங்கன்னா நாலு தொகுதிக்கு சேர்ந்து மொத்தத்தில் எண்ணூறு வரையும் கூட்டு உட்காரிக்காங்க எண்ணூறு பேரையும் வச்சு உட்கார வச்சிக்கிட்டு சேச்சி நான் யாருக்காச்சும் ஒரு ஆள் கொடுப்பேன் நீங்கள் எல்லாம் வேலை உட்காணும் இவங்க என்ன தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இல்லைன்னா சின்னம்மாவா இவங்க சொன்ன ஒன்னே கேட்டு போகிறதுக்கு கட்சிக்காரன் முடியும் வெளியே வந்து என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியுங்க இன்றைக்கி சீனியர்கள் அன்வர் ராஜா இந்த இயக்கத்திற்கு உண்மையாக இருந்தவர் விசுவாசமாக இருந்தவர் செம்மலை இந்த இயக்கத்திற்கு உண்மையான விசுவாசம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து சோனியான நேரத்தில் சின்னம்மா ஒரே காரணம் சொன்ன காரணத்தில் கூத்துருள வச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏவை சின்னம்மா ஒப்படைச்சிட்டு உங்களை வந்து முதலமைச்சராக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போக நாலு வருஷம் நீங்கள் நல்லா நைய புடங்க தட்டி குமிச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு அந்த பதவியை விட்டு இறங்க முடியலை இறங்க நீ மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இறக்கிடுவாங்க அதில் எந்த மாற்றம் இல்லைங்க நான் மனசில் இருந்து சொல்கிறேங்க நம்பிக்கைக்கு துரோகம் ரொம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல இவங்கள இவங்களை மாதிரி இன்னும் ஒரு ஆள் நிமிடம் இந்த அண்ணாதிமுக பிறக்கவே மாட்டாங்க நானும் பார்த்துட்டேன் சார் துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து கேபி முனிசாமை வந்து அண்ணாதிமுகனுடைய அவர் வந்து ஆரம்பகாலம் எப்படி நான் ஒரு தொண்டனோ அது மாதிரி அவரும் ஆரம்ப காலத்தில் வந்து இறக்க தந்தவர் வைத்தறிங்க என்ன இருந்தவங்க இருக்காங்க அம்மா இருக்கும்போது ராசபா உறுப்பினரை கொடுத்துட்டு மற்ற எம்எல்ஏ கொடுக்கலையா அதுக்கு இதுக்கு ஜமதமில்லை மொத்தத்திலேயே வந்து ஒரு எழுபது எண்பது அங்கே வந்து எவன் எல்லாம் பொய்ய பொய் வந்து உண்மை வந்து இன்றைக்கி உறங்கி கொண்டிருக்கிறது புரட்சி தலைவியை அம்மாவுக்கு பின்னாடி எப்படி அம்மா வந்து உண்மை உறங்கி கொண்டிருக்கிறார்களோ சின்னம்மா அதே போல் இன்றைக்கு பொய்கள் நடமாடி கொண்டிருக்கிறது உண்மையான தொண்டர்களுக்கு பூரா சீட்டு கொடுக்காம இந்த அப்பா விசியப்பா எம்எல்ஏ இருப்பான் அவங்களெல்லாம் சீட்டு கொடுக்காம வச்சு தாளித்து விட்டுறது கொஞ்சம் வாய் வாயிஸ்டாங்க பேசுகிறாங்க கொஞ்சம் அவனுக்குள்ளே நான் தடை விட ஏதாச்சும் பேச்சு விடா வச்சு விடனானா சீட்டை கொடுக்குறது இந்த சோ அங்கே யார் வெற்றி வாய்ப்பு யார் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தது யார் உழைச்சவை யார் பேசினவே யார் இப்போ திருச்சொலி தொகுதியில் எடுத்துக்கோங்க அங்கே வந்து ராமூர்த்தி அண்ணன் அங்கே வந்து முருகன் பிரபாத் ஒருமே அங்கே ரவிச்சந்திரன் முத்துராமலிங்கம் பூமி மச்சேஸ்வரன் புருசாமி இப்படி இருக்காங்க அவங்கள பேர் யார் பேரும் கிடையாது ஆனால் முதலமைச்சர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்குது இவர் கொடுக்குற லிஸ்ட்டில் யார் யாருன்னா பூரா ஒன்றுக்கு மத்தாள் எல்லாம் வந்து அங்கே தளபதியாகவும் மாவட்ட சார் மந்திரிக்கு எடுத்து பூரா ஜப்பானியாக இருக்குன்னுங்க அங்கேயா நாங்கள் எப்படி ஜப்பானியாக இருக்க முடியும் தளபதியாக இருந்துட்டு அந்த மாவட்டத்தில் அதே மாதிரி இன்றைக்கு சிவகாசியில் எடுத்துக்கோங்க அருமையானாச்சி ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி இருக்கார் பாலகங்கார் இருக்கார் அங்கே இருக்கின்ற பலராமன் இருக்கிறாரு அங்கே கருப்பசாமி இருக்காப்புல அங்கே இருக்கின்ற சக்திவேல் பொன்சக்திவேல் இருக்கார் வேண்டியார் சுப்பிரமணியம் இருக்காங்க இப்படி அங்கே வலுவான ஆளுகளை கொடுத்தா இவங்க நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க பாவம் அப்ராணி தனலட்சுமி கணேசன் அப்ராணி உட்கார்னா உட்கார எந்திரா அந்திப்பார் திருத்தங்கள் சேர்மன் அவர் அப்படி எல்லாம் போடுறது விருதுநருக்கு ஒன்றும் ஆள் செட்டப்பாகலையா கூட்டணி விடுங்க சில்லுத்தூருக்கு பாவம் சந்திரவரா முத்தியா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துறாரு வாங்கி கொடுத்துருன்னு பின்னாடி தெரிஞ்சு உனக்கு கடைசி வரைக்கும் கிடையாது எனக்கு தான் தெரியும் பைசா அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் வாங்கி வாங்கிடுவேன் கூட வச்சு கலத்திருப்பாங்க தலைமை எப்படி இருப்பேன் அப்படித்தானே இருப்பாங்க மந்திரியே கூட வச்சு கலத்த இருக்குதுல ஏங்க முதலமைச்சர் வந்தாரு நாலு மீட்டிங் நடத்தினீங்க நாலு இப்போ முதலமைச்சர் வந்தாருங்க நாலு ரிசீவ் பண்ணுறேன் துணை முதலமைச்சர் வந்தாரு பண்றேன் ஐநூறு வண்டி ஆயிரம் வண்டி குறையாது ராஜா ஒரு பண்ணுங்க விருது மாவட்டத்தில் கழகங்க மீடியாக்கள் கழுங்க நிருபர்கிட்ட கழுங்க மக்கள் சாத்தூர் தொகுதி மக்கள் மாதிரி இதுக்கு தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதி மக்களும் தயவு கூர்ந்து இவங்களுக்கு நல்லபடியாக பாடம்பு புகட்டி இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி இந்த வட்டம் கட்சி சின்ன வகையில் வந்தால் தான் அண்ணாதிமுக நல்லா இருக்கும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய கையில் வரணும் இது என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு சுயநலமோ எனக்கு வெறுப்பு வெறுப்போ எதுவும் கிடையாதுங்க நான் இங்கே வந்த உடனே எனக்கு மாவட்டச்சாராக ஓட்டுருவாங்க மாநில அமைச்சராக ஓட்டுருவாங்க அப்படின்னா கிடையாது எனக்கு என் தொகுதி மக்களுக்கு நல்லா நான் செய்யணும் என் தொகுதி மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை போச்சார் அருமை டிடிவி தினகரன் தினகரனோட என்ன சொல்கிறார்களோ எங்களுடைய தென் மாவட்டத்தினுடைய தளபதி எங்கள் ஐயா ராஜா மாணிக்க ராஜா என்ன சொல்கிறார்களோ அதை செய்தி முடிக்கும் சிப்பாய்களாக விருதுநகர் மாவட்டம் ஏழு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களுடைய லட்சியம் வேறு எதுவும் கிடையாது பார்த்துக்கணும்